எல்லாருக்கும் வணக்கம். டிஎலை என்சிசி மாணவர்கள், நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதர் வியூவர்ஸ் நம்ம சேனலை பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபுல்லாகவே என்சிசி கண்டென்ட் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்சிசியில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு அப்படின்னு இருக்குது, சரிங்களா? கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த தொடர்பு கொள்ளுதல், சரிங்களா? அதை பற்றி இன்றைக்கி என்னென்னலாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பர்சன் டு பர்சன், வந்து ஒரு பர்சன் வந்து அவங்களோட ஐடியாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட விருப்பமாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க இந்த இடத்துல வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இல்லைன்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அவங்க வந்து பேச்சு மொழியிலையா அவங்க பேசினாலும் சரி, இல்லை அவங்க எழுதி காமிச்சாலும் சரி, இல்லை அவங்க சைகை செஞ்சாலும் சரி, இல்லை அவங்க சிம்பிள் காட்டி செஞ்சாலும் சரி, இதெல்லாம் வந்து பிட்வீன், அதாவது ஒரு பர்சன் டு அனதர் பர்சன், இல்லை ஒரு பர்சன் டு அனதர் மோர் பர்சன்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்கலான்ட்டு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்னா தொடர்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து டெய்லி எல்லா டைத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாத்தையும் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், சரிங்களா? அதாவது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறப்போ, ஒரு பர்சன்ட்ட நம்ம விஷயத்தை கன்வே பண்ணுறப்போ, அந்த நடக்கும் பார்த்திங்களா, ஒரு ப்ராசஸ் நடக்கும் பார்த்திங்களா, அந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப நம்ம அந்த மெசேஜை கன்வே பண்ணால் என்ன நடக்கும், சரிங்களா? அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்குப்பாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இந்த கம்யூனிகேஷனுங்கிறத முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம வாய் மொழியாகவோ இல்லை ஒரு எழுதப்பட்டதோ இல்லை ஒரு சைகை மூலமாகவோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிடலாம். அதே மாதிரி நாம் வந்து மற்றவர்கள்ட்ட பேசாமல் இருந்தோம் அப்படின்னா, அதாவது கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது, சரிங்களா? அதே மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு நேரம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, அவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னா, சரிங்களா? அதே சமயத்தில் அப்போ இந்த ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்கள, இந்த ரெண்டு பர்சன்ஸும் பேசாமல் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேர்த்துக்குமே லோன்லினஸ் ஃபீல் ரொம்ப ஏற்படும். நம்ம தனிமையாக தான் இருக்கோம், ஒரு வேளை நம்ம தனிமையாக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஏற்படும். சில பேர்த்துக்கு கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரச்சனையை பற்றி பேசுவதற்கும் இல்லை அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பயப்படுவாங்க, அவங்க மனசளவுலையும் சரி இல்லை அவங்க மைண்ட் அளவுலையும் சரி, சரிங்களா? கம்யூனிகேஷனே இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தேகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லையா தவறான புரிதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒர்க் அதிகமாச்சுன்னா அதுக்கெல்லாம் ஏற்படைய ப்ரெஷர் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்தால் நம்ம பேசாமல் இருக்கோம், கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எப்போதும் துணிச்சலாக ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கணும். இப்போது ஒரு விஷயம் நமக்கு தோணுது அப்படின்னா மற்றவங்க தெரியப்படுத்தணும், கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி கம்யூனிகேட் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து அது நல்லதோ கெட்டதோ அது வேறு விஷயம், நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும், சரிங்களா? முடிவு கிடைச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு முன்னாடி வைக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட்டிங் பண்ணுவோம், நம்ம கம்யூனிகேட் பண்ணால் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பர்ட் பண்ணுவோம். பட் அது வந்து எல்லா மக்கள்கிட்டையுமே அது நடக்காது, எல்லா பர்சன்ட்டுமே அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. நம்ம எக்ஸ்பர்ட் பண்ணுவோம்னு பட் ஆனால் அவங்களுக்கு அது புரியாமல் கூட உலகலாம். அப்படியே புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மனசு உடஞ்சி போவோமா, அந்த அளவுக்கு போக மாட்டோம், கொஞ்சம் வருத்தப்படுவோம், சரிங்களா? கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், நம்ம இவ்வளோ தூரம் பண்ணி அவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி கொஞ்சம் வருத்தப்படுவோம். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ஸ்கூல் லைஃபே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு டீச்சர் வராங்க, டீச்சர் அப்படின்னா பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாக நோட்ஸ் எடுப்பாங்க, எப்படி நடத்தினா எப்படி புரியணும் அப்படி நோட்ஸ் எடுப்பாங்க. அவங்க ஒரு பீரியடில் ஒரு அரை மணி நேரம் நடத்திட்டு பத்து நிமிஷம் வந்து கேட்குறாங்க என்ன புரிஞ்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாது புரியலை அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா அந்த மன உளைச்சல், அதாவது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்தோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறோம், வருத்தம் தான் இருக்கும், சரிங்களா? கம்யூனிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேஸ்லாம் இருக்குது, சரிங்களா? அது என்னென்ன வேஸ்னால் மொத்தம் மூணு வேஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ், பேசிவ், அசர்ட்டிவ், மூணு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு ஒருத்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே நம்மளை பிடிக்கணும், எல்லாருமே நம்மளை விரும்பணும் அப்படின்னு நினப்பாங்க. அதே மாதிரி எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எனக்கு உரிமைகள் கிடச்சிருக்கு, அதிலேருந்து நான் ஒருபோதும்
என்றைக்கு நான் தவறாக போனதில்லை. கம்யூனிகேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமான மைண்ட் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்பவே புவர் லிசனர்ஸ் தான் இருப்பாங்க, ரொம்ப ஏழை கேட்பவர் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த பேசிவ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, லிசனர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க என்னென்னா ஒரு செயலற்ற நபர்கள், அதாவது இன்ஆக்டிவ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஆக்டிவ் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களோட உண்மையான உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க, சரிங்களா. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே என்னைய விட அதிக ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே வந்து கீழே இறக்கி வச்சுப்பாங்க. அவங்க எப்போதுமே வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சீக்கிரமே ஒப்புக்கொள்வாங்க. என்னென்னா, அதை நான் வந்து யார்ட்டையும் பேசுறதில்லை, யார்ட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறதில்ல, எனக்கு ரொம்பவே தயக்கம் இருக்குது அப்படின்னு ஒத்துப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதுதான் என்னோட லிசனர்ஸுக்கும் அந்த ரைட்ஸ் அப்படியே தான் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுவாங்க, சரிங்களா. இந்த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனோட லிசனர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்பவே ஆக்டிவான லிசனர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அனதர் பர்சன் மற்றவரோட உணர்ச்சிகளை வந்து சரி பார்ப்பாங்க, சரிங்களா. அதாவது என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சரி பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட செயலாக இருக்கட்டும், இல்லை அவங்கள சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து என்னென்னா ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருப்பாங்க, ரொம்பவே அதாவது கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பாங்க, கவனமுள்ளவர்களாகவும் இருப்பாங்க, நல்ல குரல் பலம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வெளிப்படையான, இல்லை நல்ல கேட்போர், நல்ல லிசனர்ஸாக இருப்பாங்க, ஒரு விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுவாங்க, ஒரு ஆதரவு மிக்கவர்களாக இருப்பாங்க, ஒரு தூண்டுதல் காரணமாக ஒரு விஷயத்த செய்கிறவங்க லிசனர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி நியாயமாகவும் இருப்பாங்க, திறந்த மற்றும் நடத்தை, அதாவது இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே இவங்க வந்து ஒரு முழு ஈடுபாடு பண்ணுவாங்க, சரிங்களா. இவங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் என்னென்னா ரொம்பவே யதார்த்தமாக தான் இருக்கும். அவங்களோட இயற்கைகளோட வந்து சைகை, அதாவது நம்ம சொன்னோம்ல ஒரு கம்யூனிகேட் பண்ணுறப்போ சைகையாலும் இருக்கட்டும், இல்லை ரிட்டனாலும் இருக்கட்டும், இல்லை ஒரு வாய்மொழியாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியல. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்யூனிகேட் பண்ணுறப்போ அவங்க இயற்கையோட சைகை மொழியில் பேசிக்கிறா இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஐ டைரக்டாகவே இருக்கும், சரிங்களா. அது வந்து என்னென்னா, மற்றவங்களுக்கு வந்து ரொம்பவே மதிப்பு மிக்கவர்களாக வந்து அவங்க வெளிப்படையாக தெரிவாங்க. இது வந்து என்னென்னா அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு ரீகால் பண்ணுவோம், மொத்தம் 3 ways ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்று அக்ரஸிவ், இன்னொன்று பேசிவ், இன்னொன்று அசர்ட்டிவ், மொத்தம் 3. அக்ரஸிவ் லிசனர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க லிசனர்ஸ் வந்து ரொம்பவே புவராக இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, கம்யூனிகேட் பண்ணுறவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, சரிங்களா. இது அக்ரஸிவ். அடுத்த பேசிவ். பேசிவ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பர்சன்ஸை வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து மறைப்பாங்க. மறைக்கிறது மட்டும் இல்லாமல் என்னோட வந்து எல்லாத்துக்கும் ரைட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி தன்னைத்தானே கீழே இறக்கிக்கிறாங்க. இது வந்து பேசிவ். அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஐ கான்டென்ட் மூலமாக மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது வந்து சிம்பிள், ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி, சரிங்களா. இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸு, அந்த இடைப்பட்ட கேப்பில் அந்த பக்கம் ரிசீவரு, இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் என்ன ஆனால் கன்வே பண்ண மெசேஜ் ஏற்படும், சரிங்களா. சோர்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல், அதாவது ஒரு கருவியாக இருக்கலாம். ரிசீவர் அப்படிங்கிறப்போ அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்துகிறப்ப ரெண்டு இடத்துலையுமே பர்சன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. பர்சனுக்காக தான் இன்ஸ்ட்ருமெண்ட், சரிங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக பர்சன் என்றைக்கும் கிடையாது. இப்போது இந்த இடைப்பட்ட அந்த கேப்பில் தான் என்ன ஆகும்னா, மெசேஜ் கன்வே பாஸ் ஆகும். அப்படி இந்த பாஸ் ஆகிற மெசேஜ் வச்சு தான் நீங்கள் அவங்களோட அடுத்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ளூட் ஆகி அதை வந்து என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க வைக்கும். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு வெளிப்படுத்த துணிச்சலாக வந்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் அது நல்லதோ கெட்டதோ அது அடுத்த விஷயம் முடிவு ஒன்று நமக்கு கிடைக்கும். முடிவு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்பு இன்க்ளூட் ஃபார்வர்டு வைக்க முடியும், சரிங்களா. கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.